மக்கள் தொலைக்காட்சி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தம் புது காலை நிகழ்ச்சி நலமாள பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மூச்சு பயிற்சி வந்து இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு பெயர் வந்து பிராமரி பிரணயமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறோம். அது எப்படி பண்ணுனா, நீங்கள் எந்த ஆசனத்தில் வந்தாலும் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அதே மாதிரி முதுகு தண்டு வந்து நேராக இருக்கணும். இப்போ வந்து ரெண்டு கையுமே இப்படி முன்னாடி நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு இந்த நாலு விரலையுமே வந்து மூடிக்கோங்க. இந்த கட்டை விரல் மட்டும் இருக்கட்டும். இப்போ வந்து ரெண்டு கட்டை விரலையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காதை வந்து அப்படியே மூடணும். காதை வந்து அப்படியே மூடக்கூடாது. இங்கே ஒரு இது இருக்கு இல்லையா, சதை, அதை வச்சு அப்படியே வந்து காதை வந்து அப்படியே மூட போகிறோம். மூடிட்டு மார்பு நல்லா விரிக்கணும். கையை நல்லா அப்படி விரித்து எடுத்துகிட்டு போங்க. இப்போ கண்களை மூடிட்டு மூச்சை வந்து உள்ளே இழுத்துட்டு வெளியில் விடும்போது இந்த தமிழ் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இம் இம்முங்கிற எழுத்தை வந்து அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே வந்து வரணும். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ அந்த தேனி இருக்குது பார்த்தீங்களா, தேனி வந்து அப்படி ரிங்காரம் பண்ணும்போது வந்து ஒரு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சத்தம் வர மாதிரி நீங்கள் வந்து உணர்வீங்க. இப்போ செய்யலாம். காதை அப்படி மூடிக்கலாம். மார்பை விரிக்கணும். ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்துக்கலாம். வெளியே விடும்போது இம் இன்னொரு முறை நீங்கள் மூச்சு வெளியே விடும் போதே வந்து இம்முங்கிற எழுத்த சொல்லிகிட்டே வரணும். வயிறு வந்து உள்ளே போயிட்டே இருக்கணும். அதை வந்து நீங்களே உணர்வீங்க. தளர்த்தி கொள்ளலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்போ இதுதான் வந்து பிராமரி பிரணாயமா அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு முத்திரையை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏற்கனவே வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம கையில் வந்து ஐம்பெரும் பூதங்கள்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நம்ம கைகள் வந்து இப்படி கோத்துக்க போகிறோம். கோத்துக்கிட்டு இந்த கட்டை விரலை மட்டும் வந்து நீட்ட போகிறோம். இதில் கட்டை விரலில் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, இது வந்து நெருப்பு, நெருப்பு இருக்கிறதுனால. இப்போ வந்து நான் அதை வந்து கோவிட் பேஷண்ட்ஸுக்கு வந்து என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சளி தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதை வந்து முறியடிக்கிறதுக்காக இந்த நெருப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த நெருப்பு எங்கன்ற ஐம்பெரும்போது அந்த அதை வந்து இந்த கெட்ட விரலில் இருக்குது. அதை வந்து இது வந்து லிங்க முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து இப்படி வயிற்றுக்கு நேராக வந்து இப்படி வச்சுட்டு இந்த கட்டை விரலில் மட்டும் இப்படி நீட்டி வைக்க போகிறோம். இது மற்றதெல்லாம் வந்து இப்படி மூடி வச்சுருக்க போகிறோம். கண்களை மூடி சில வினாடிகள். தளர்த்தி கொள்ளலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதெல்லாம் வந்து எல்லாமே செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து வெறும் வந்து மூச்சு பயிற்சி மட்டும்னாலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சரியாகும். அதாவது இதுனா முழுமையாக வந்து குணப்படுத்த முடியும்னா முடியாது. அது இன்னும் அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக, கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியுங்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து இந்த மாதிரி மூச்சு பயிற்சிலாம் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஏற்கனவே அவங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து மூச்சு பயிற்சி, மூச்சை வந்து உள்ளே இழுத்துட்டு நல்லா வெளியில் விடணும். இந்த மாதிரி பண்ணாலேயும் அவங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அப்புறம் அந்த யோகிக் பிரீத்திங்னு சொன்னேன் இல்லையா, மூணுமே சேர்ந்து செய்கிறது, மார்புக்கு மேலே வச்சு வயிற்றுக்கு மேலே, அதுக்கப்புறம் பின்னாடி வச்சு செய்கிறது இந்த மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் இந்த பிராமரி மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் இந்த லிங்க மூத்திரை, இதெல்லாம் மட்டும் செஞ்சாலே அவங்க நிறைய முறை வந்து செஞ்சாலே போதும். இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதில் ஒரு சின்ன விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நானே வந்து இது வந்து அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா கொரோனா பேஷண்ட்ஸுக்கு வந்து நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து கம்மியாகவே ஆயிருக்கு. கொரோனா வந்திருக்கப்போ அவங்களுக்கு நான் ஆன்லைனில் வந்து நான் கிளாஸ் எடுத்தேன். அப்படியே வந்து நான் இந்த மூச்சு பயிற்சி மட்டும்தான் சொன்னேன், அவங்களுக்கு நிறையவே வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, சிகிச்சையெல்லாம் முடிஞ்சிட்டு வெளியில் வந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு திரும்பிட்டு அதுக்கப்புறமும் இதே மூச்சு பயிற்சியை வந்து நான் மறுபடியும் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்க முழுமையாகவே வந்து நல்லா குணமடைஞ்சிச்சாங்க. இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்யறதுனால எனக்கு ரொம்பவே வந்து நல்ல
கம்மியாச்சு, சரியாயிடுச்சு, ரொம்ப நன்றி அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. இதை ஒரு பெருமைக்காக நான் சொல்லலை, இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி பலன் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்காக தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதை எல்லாருமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த இப்போ வருங்காலத்தில் இப்போ வந்து வராமல் தடுக்கிறதுக்காக வந்து சொல்லியிருந்தேன், வந்ததுக்கப்புறம் என்னன்னு செய்யணுன்ட்டு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வந்து நீங்கள் நாமக்கத்தில் வச்சு நீங்கள் வந்து எல்லாருமே இது வந்து செய்யுங்க. எல்லோருமே ஆரோக்கியமாக இருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.